பார்க்குறீங்களா, இதுதான் முளைக்கட்டிய பாசிப்பயிறு லட்டு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி, மெமரி பவரை கூட்டும், பிரிஸ்காக வைக்கும். ஸோ இது வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நான் இதுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, பாசிப்பயிரின் நன்மைகள். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, இதை வந்து முளைக்கட்டி காய வச்சுருக்கேன். காய வைக்கிறது வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நல்லா தாம்பழத்தை நல்லா பரப்பி விட்டு அதை வந்து நிழல்லே நல்லா காய வைக்கணும். அடுத்து வந்து இது வந்து 2 கப். நம்ம முளைக்கட்டிய பாசிப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு பாசிப்பயிறு வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா முளைக்கட்டி காய வச்சுருக்கேன். காய வச்சது வந்து எப்படின்னா, வெயிலில் வந்து நம்ம காய வைக்கக்கூடாது, நிழல்லே காய வைக்கணும். இது வந்து 2 கப்பு பாசிப்பருப்பு இந்த கப்பால் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் துருவின தேங்காய், அதே இதில் 1 கப் வெல்லம், அதில் 1 கப் பொட்டுக்கடல. இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு இந்த கரண்டியை வச்சு 2 கரண்டி நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கறி பிடிச்சிரும், அப்புறம் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து இதில் போட்டு அந்த நெய்யிலே உருக்கிடலாம். இப்போது வெள்ளம் நல்லா இலகி வருது, இதை நல்லா நம்ம உருக்கிடலாம். இப்போ நான் பொட்டுக்கல்ல அந்த வறுத்த பாசிப்பயிறு, இப்போது நம்ம எடுத்துருந்த பொட்டுக்கல்ல முளைக்கட்டின பாசிப்பயிறு அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட நான் கொஞ்சோண்டு சுக்குப்பொடியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான் அது வந்து, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, அடி தேவையில்ல. இப்போ நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடலாம். இப்போது இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா கிண்டிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுலாம். பொறுக்கிற சூட்லேயே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நல்லா பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான முளைக்கட்டிய பாசிப்பயிறு லட்டு ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இம்யூனிட்டி பவரை வந்து அதிகமாகும், பிரிஸ்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தீங்கன்னா பிரிஸ்காக இருப்பாங்க. பாசிப்பயிறில் வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது, அதனால் மெமரி பவரும் இதை சாப்பிட்டா கூடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம், அதனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிப்பயிறு லட்டு, பாசிப்பயிறா மாதிரி